ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வீட்டில் கீரை புதினா இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா வந்து கீழத்துக்கு தனியாக நேரம் ஒதுக்குவீங்க அது பண்ணாமல் நீங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்க இல்லாத டைமில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஒன்று டிவி பார்ப்பாங்க இல்லைனா வந்து தூங்குவாங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து கீரை அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா வாங்கினா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அதே வந்து ரெண்டு மூணு கட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினீங்க அப்படின்னா ரேட் அதுவும் கம்மியாக சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ரெண்டு மூணு கட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ புதினா ரைஸு துவையல் அது மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் அது மணியும் சேவ் ஆகும் ரசம் சூப் இதை செய்யும் போது கூட நீங்கள் இந்த புதினா இலையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது ஃப்ளேவரும் நல்லது நான் வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதினா ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் வேர் மாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக மண்ணு போட்டு சின்ன டப்பாவில் வந்து நீங்கள் சொருகி வச்சிங்கனாலும் நல்லா வளர்ந்து வரும் நமக்கு எப்போ தேவைன்னாலும் பறித்து நம்ம செஞ்சுக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வெறும் இலை மட்டும் போடாமல் காம்பையும் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்பவே நல்லது இதை வந்து கழுவாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த கீரையும் புதினாவும் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தரையில் எதுவுமே சிந்தாது ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே பேக் பண்ணி நீங்கள் டஸ்ட்பினில் போடுறது உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியான நேரத்தில் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டு வந்து டின்னர் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்க அப்படின்னா இப்போது சப்பாத்தியும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மத்தியானம் தூங்காமல் டிவி பார்த்துட்டே கூட இந்த மாதிரி நைட்டுக்கு வேண்டியதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு செய்யக்கூடிய டின்னரை வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நமக்கு ஈவினிங்கில் நிறைய டைம் இருக்கும் நான் வந்து எல்லா உருண்டியுமே மாவில் நல்லா பரட்டிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம் நீங்கள் நைட்டு டின்னருக்கு ஏதாவது வேக வச்சு சைட் டிஷ் வந்து செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த வேக வைக்கிற வேலையை வந்து நீங்கள் மத்தியான நேரத்தில் செஞ்சு வச்சிடலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறேன் நைட் டின்னருக்கு அதுக்காக நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மாவை மாதிரி வந்து வரும் சில உருளைக்கிழங்கு வந்து சரியாக வேகாது இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா மாவை மாதிரி வந்து வரும் இப்போ நான் வந்து எல்லாம் உருளைக்கெழங்கு வெந்துடுச்சு இதை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் டின்னருக்கு வந்து சைட் டிஷ்ஷும் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி மதியான நேரத்தில் நீங்கள் தூங்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டின்னரை பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்